இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனாக்கு சப்போர்ட்டா விஷ்ணு பேசுறாரு. சரிங்க, அர்ச்சனா கேக்குறதுல என்ன தப்பு? அவங்க வராம நீங்க அந்த டாஸ்கை வாசிச்சிட கூடாது. சரி, ஷாப்பிங் போறதுக்கு அர்ச்சனா தான் வரான்னு தெரிவானதுக்கு அப்புறம் ஒரு சில நிமிஷங்கள் இருந்தது இல்லையா, அந்த ஒரு செகண்ட்லயாவது நீங்க என்னென்ன பொருள் இங்க எடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கணும். எதுவுமே சொல்லாம எந்த பொருளும் நீ எடுக்கல, எந்த பொருள் எடுக்கலன்னு கூவிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பூர்ணிமா பேசுறாங்க. நாங்க என்னதை கண்டோம், நாங்க பிக் பாஸ் வீட்ல இருந்தா ரெண்டு பேரும் அனுப்புவாங்கன்னு நினைச்சோம். நீங்க ஏங்கங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல நாலு பேர் அனுப்பி எட்டு பக்கெட்ல திங்ஸ் எடுக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் மூணு பேர், இப்ப ரெண்டு பேரு. அமைதியா இருக்காரு. இந்த பக்கம் நிக்சன், அதுக்கப்புறம் தினேஷ், நம்ம ஜோவிகா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. நிக்சன் கிட்ட அர்ச்சனா பேசிட்டு இருக்காங்க. நிக்ஸா, நான் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், வந்தப்ப நான் மேல எவ்வளவு பாசமா பேசினேன், ஆனா நீ இப்படி பண்ணுவே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க, இல்ல அவ சொன்னல்ல நான் வந்து நீங்க நாங்கன்னு மரியாதை கொடுக்க முடியாது, இப்படிதான் பேசுவேன்னு சொல்றப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன், நீ கூட சொன்னியே மரியாதை நம்மளா கொடுக்கறதுன்னு அப்படின்னு சொல்லவும் நிக்சன், ஐயையோ நம்ம மேல இவங்க நல்ல அபிப்பிராயத்துல இருக்காங்க, நம்மளா இவங்ககிட்ட வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டோமோ, சரி பக்கத்துல ஐஷு இல்ல ஒரு பிட்ட போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜோவிகா அர்ச்சனா பார்த்து கேட்காங்க, விச்சுமா அவங்க கிட்ட வந்துட்டு நீ மெதுவாமான்னு சொன்னாங்களே இல்லையா அப்படின்னு கேட்க, சரி நானே மெதுவா வரலையே, நான் சீக்கிரம் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லவும், நீங்க எங்க சீக்கிரமா வந்தீங்க, மெதுவா தான் வந்தீங்க அப்படின்னு சொல்ல அர்ச்சனா கேட்கிறாங்க, நான் உள்ள எதுவுமே போடாம டாப் போட்டு அது மேல கோட் போட்டு வந்தேன், சரியா நீங்க கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லவும், என்னங்க அப்படின்னு அந்த கிழிஞ்ச வாய அவங்க ஆத்தகாரி பண்ண மாதிரியே பண்ண டென்ஷன் தாங்க முடியல அர்ச்சனாக்கு. உடனே ஷடப் நிப்பாட்டு, நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும், எங்க தெரியாம தான் கேட்கறேன், குளிச்சுட்டு இருக்கிறப்ப டாஸ்க் வந்துருச்சு, அந்த பொண்ணு இருக்கிற ட்ரெஸ் போட்டு மேல நீட்டா கோட்டை போட்டு அரைகுறையா இந்த ஐசு மாயாவை காட்டிக்கிட்டாலேற மாதிரி காட்டாம டீசெண்டா தான் வந்திருக்கா. அந்த பொண்ணு கிட்ட வந்து சொன்னா நானே இருந்தாலும் இதை விட அசிங்கமா கேட்பேன், ஆனா அர்ச்சனாங்கிறதுனால மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, மரியாதை தெரிஞ்சவங்களால வளர்க்கப்பட்ட பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டா ஷடப் போட நிப்பாட்டிட்டா. உடனே ஜோவிகா வந்துட்டு யூ கான்ட் சே ஷடப் அப்படின்னு கத்துது, அம்மா தாயே உன்னை பார்த்து நல்லவ, மரியாதை தெரிஞ்ச பிள்ளை, புத்திசாலி நினைச்சோம் பாரு, எங்களை சொல்லணும், சரி சரி ஒரிஜினல் குணத்தை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும். உடனே இந்த பக்கம் நம்ம அர்ச்சனா பேச அந்த பக்கம் ஜோவிகா பேசுன்னு சண்டை ஆயிடுது. உடனே அர்ச்சனா ஏ மரியாதையா பேசு அப்படின்னு சொல்ல, நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்றா. பின்ன பஜாரி கிட்ட நல்ல குணத்தை எதிர்பார்த்தது அர்ச்சனாவோட தப்பு தானே, ஜோவிகாட்ட மரியாதை கொடுத்து பேசுற அர்ச்சனா கேட்க, ஷடப்னு சொல்ல தாண்டி செய்வேன், நீ ஷடப்னு சொன்னா நான் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா, வாடி போடி நானும் சொல்லுவேன், ஷடப் சொல்லுவேன் அப்படின்னு கத்த எல்லாரும் ஜோவிகாவை ரொம்பவே அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. உடனே அர்ச்சனால கியூட்டா அப்படியே கூலா ஏய் காம் டவுன் காம் டவுன்ங்கிறாங்க, சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா இந்த அர்ச்சனா மட்டும் கொஞ்சம் அழாம இதே மாதிரி போல்டா இருந்தாங்கன்னா செம்மங்க, இருக்கிற எல்லாரையும் ஓட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே வந்துருவாங்க. அர்ச்சனா கிட்ட ஜோவிகா கத்திக்கிட்டே இருக்காங்க, மரியாதை கொடுக்க முடியாதுடி முடியாதுடின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல தன்னோட பேலன்ஸை இழந்துடுறா அர்ச்சனா, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க கத்து சண்டை முத்தவும் அர்ச்சனா உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்து விசித்ராவுக்கு சிரிப்பு அடக்க முடியல, அவங்க சிரிச்சிடுறாங்க. ஏன்னா ஜோவிகா நிறைய விஷயத்துல தப்பு பண்றப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, விச்சுவால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா அர்ச்சனா செம்ம டோஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. உள்ள விச்சுமா சிரிச்சுட்டே போறத பார்த்த நிக்சன், விச்சுமா இது தப்பு, நீங்க சிரிக்கிறது வெள்ளி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த ஜோவிகாவுக்கு டென்ஷன் தாங்க முடியல, மைக்க தூக்கி வீசிட்டு பிக் பாஸ் எனக்கு கன்ஃபஷன் ரூம் கூப்பிடுங்க அப்படின்னு கத்துறா. ஏமா உள்ள போய் அவர் மண்டே உடைக்க போறியா, ஒரே காமெடி போ உன்னோட, உன்னையவே கன்ஃபஷன் ரூம்க்கு கூப்பிட வச்சிட்டாளா அர்ச்சனா, சூப்பர் பொண்ணுப்பா பிக் பாஸ், பரவாயில்ல ஒயல்ட் கார்டு என்ட்ரிலேயாவது சூப்பரான ஒரு பொண்ணை இறக்கி விட்டுருக்கீங்க, சபாஷ்.
அங்கேருந்து வந்த ஓடி விக்ரம் ஜோவிகாவை கைத்தாங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, நான் பார்த்தேன் பார்த்தேன், யூஆர் ரைட், நான் வேணும்னு தான் டீ போட்டு கூப்பிட்டேன், என்னை அவ்வளோ இது பண்ணுறா, எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறா, ஏமா நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை அவுட் ஆஃப் மைண்ட் இருக்கியான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, யார் மரியாதை இல்லாமல் பேசுறது, அவளை பார்த்து நீ தானே சொன்னேன் கன்ஃபெஷன் ரூமுக்கு போ, மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும் உனக்கு அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் பொய்க்காரி புழுவணிக்காரி, மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது, மென்டலி ஸ்டேபிள் இல்லை, என்னென்னவோ பேசுறது எல்லாமே நீங்கள் அர்ச்சனாவை சொல்கிறீங்க, இதில் இந்த சொம்பு தட்டி விக்ரம் வர, விக்ரம் நீ இருக்கிறதே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது, இப்படி தெரியணும்னு ஒரு சில காரியங்கள் பண்ணுற பாரு, இதுக்கு நீ தெரியாமலேயே இருந்திருக்கலாம். இந்த பக்கம் நம்ம விச்சுமாட்டை வந்து சண்டை போட வந்திருக்கான் நிக்சன், மளிகை சம்மா பற்றி பேச விச்சுமா கேட்குறாங்க, ஏப்பா மளிகை சம்மா பற்றி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், சரி பிரதீப் பிரதீப்புங்கிங்களே, நீ ஆம்பளை தானே, பிரதீப் இந்த வீட்டில் தானே இருந்தான், அப்போ சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க வேண்டியதானே, ஐசூனா ஒன்றுனா நான் விட மாட்டேன்னு துள்ளிக்கிட்டு வரேன், அவன் பிரதீப் கிடக்கிற வரைக்கும் பொத்திக்கிட்டு தானே கிடந்த அப்படின்னு சூப்பராக கேட்குறாங்க விச்சுமா. இவ்வளோ பேசுகிற நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நான் மெடிக்கல் எமர்ஜென்சி போகணும், மென்டலி ஸ்டேபிள் இல்லை இப்படியெல்லாம் பேசி சிரிச்சவங்க தானே, உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குன்னு அர்ச்சனா கேட்க, ஆ ஒன்ட்டெல்லாம் அப்படி தான் நடந்துக்க முடியும் நீ ஆம்பளையா இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா? ஐஷு மாயா பூர்ணிமா மூணு பேரும் முத்தேவிகள் மாதிரி, முத்தேவிகள் கிடையாது மூதேவிகள் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஐஷு அப்படியே அர்ச்சனா அடி பார்த்து முறைச்சி இன்னமும் கத்து, அர்ச்சனா கூலா அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஐஷு. பின்ன எது கேட்டு வந்து சாரி கேட்ட அப்படின்னு கேட்க, நிக்சன் ஒன்னார் பத்தி உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான், அதுவும் இல்லாம நீ சைல்டுஹுட்ல எதையோ ஃபேஸ் பண்ணிருக்கியாமே, அதனாலதான் நான் சாரி கேட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லவும், சைல்டுஹுட்னு ஐஷுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது, என்னோட சைல்டுஹுட் பத்தி பேசாதீங்க டென்ஷன் ஆகி மைக்க வீசி என்னோட சைல்ட்ஹுட் பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னு கையில இருந்த கப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு போகுது.